டி நகரில் ஒரு சிக்கன் பிரியாணி. நம்ம வந்து இந்த ரோட்டு சைக்கிளில் வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும். தம்பி 60 ரூபா பிரியாணி வந்து சாப்பிட்றதுக்கு வேண்டும். உடனே காசு கொடுத்தா ஃபுட் வாங்கணும். நான் சொல்றது விளங்கு இலங்கை தமிழா? ஓ, அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. அதே பார்த்து நடவடிக்கைகள் வித்தியாசமாக உள்ளது. இலங்கை தமிழர்களே உனக்கு இப்படிதான் இருக்கும். காவல்கரையில் இலங்கை தமிழர்கள் அனைவரும் உண்டு. அவர் கோயிலை வளர்த்தவன் நான். வீதியில இருக்கிற ஒரு பிரியாணி ஷாப் வந்திருக்கிறோம் டிநகர்ல. இந்த டிநகர்ல இந்த பிரியாணிக்கு என்ன சாப்பிட்டு பார்த்தா தெரியும். அதே மாதிரி நம்ம பேசுகிற எல்லாம் வந்து அதுக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்குங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. இந்த ஷாப்பில் வந்து பிரியாணி சாப்பிட்டு வந்து ரிவ்யூ உண்டு. பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி நான் நேற்று ஒரு பிரியாணி வாங்கியிருந்தேன். அறுபது பிரியாணி நீங்கள் வந்து சென்னையில் வந்து பட்ஜெட் பண்ணி சாப்பிட்ணும்னு சொன்னால் இப்படி அந்த ஷாப்ஸில் வாங்கி நான் சாப்பிடுவேன். சரி, நம்ம ரெண்டு பிளேட் பிரியாணி வந்து வேண்டியாச்சா? ஆர்டர் கொடுத்துருக்குறவர் வந்து சரியான பிஸியில் வந்துருக்கிறாரு. சிக்கன் பக்கோடா பிரியாணி உள்ள ஸ்டைல் அப்படி நான் பே பண்ணுறேன். ரெண்டு பீஸ் போட்டுருக்கீங்க. அதே மாதிரி பாஸ்மதி ரைஸ், அப்புறம் ஒரு தொடுத்த சட்னி, ஒரு சின்ன குழம்பு, பால் விட ஆரம்பிச்சேன். அதுக்கு வந்து பால் இதையும் பிடிச்சிட்டு ஒரு ஜூஸ் ஒன்றையும் கூடி பண்ணேன். ஜூஸ் ஒன்று பிடிச்சா எனர்ஜியாக இருக்கும். ஓ, வடுங்க தண்ணி வகையில் தண்ணி இருக்குது, தண்ணி குடிக்கலாம். இல்லை, ஆனால் அந்த ரோட்டுக்கு இருக்கிற தபா கடையில் இப்போ நீங்கள் முதலாவது பார்க்குற பிரியாணி. இப்படி நிறைய இந்த ரோட்டுக்கு கடையுடைய நிறைய ஷாப்ஸ் இருக்குது பிரியாணி ஷாப். நிறைய ஷாப்ஸ் இருக்குது, நிறைய சாப்பாடு இருக்குது. இட்லி, புட்டு, தோசை, அந்த நிறைய நீங்கள் சாப்பிடலாம். நீங்கள் வந்து இப்படி ஒரு ரோடு கடையில் வந்து ஒரு ஃபுட் வந்து சாப்பிடுங்க. உங்களை வந்து ஒருத்தவங்க இலவசமாக இன்வைட் பண்ணுறாங்க. ஒரு சாப்பிடுவாங்க, ரிச்சான ஒரு கடையில் சாப்பிடுவாங்க. அதே எங்கேயாச்சும் பிரியாணி சாப்பிடுவீங்க, நேர வாசி என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. போவீங்களா மாட்டீங்களா? ரைட், பிரியாணியை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காலி பண்ணிட்டோம். பிரியாணி எப்படி எடுத்து இப்படி ஒரு வெங்காயத்தை எப்படி வச்சு, சிக்கன் கொண்டு எப்படி வச்சு, கறியை கொஞ்சம் எடுத்து இப்படி தட்டிட்டு மீளாப்பா எடுத்து வாயில் வச்சேன். பிரியாணி நல்லா இருந்துச்சு. சரி, இதான் நம்ம சாப்பிட்ட இப்போ பிரியாணி ஷோ. பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வந்தால் இங்கே எப்படி வரணும்னா, டிநகர் வந்தால் என்ன மாதிரி உள்ளே வரணும்? இங்கே போக இப்போ ஓ, இங்கே இல்லை, இங்கே வந்தால் என்ன உங்களுக்கு கடைக்கு வந்து சாப்பிட்றது நம்ம பூரியாக நைட்டு நைட்டு எனக்கு புரோட்டா, சப்பாத்தி, தோசை, சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ். அட்ரஸை சொல்லுங்கள். டிநகர் நட்ராசா ஸ்ட்ரீட். டிநகர் நட்ராசா ஸ்ட்ரீட்டில் இந்த ஷாப் பார்க்குறேன். காலி ஆ, காலி ஆனது தான் காட்டுவோம். இவ்வளவும் ஃபுல்லாக முடிஞ்சு, ஃபினிஷ் ஆகிட்டு நம்ம தான் கடைசியாக வந்து சாப்பிடணும். காலி ஆகிட்டு, சிக்கன் பகோடா காலி ஆகிட்டு, எல்லாம் காலி ஆகிட்டு
ஸோ எல்லாம் நம்ம சாப்பிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். இதான் வந்து இதுதான் வியூ, இங்கே இருந்து கூட வித்திங்கன்னு சொன்னால் இதான் வியூ. லேட்னா காலையே கொஞ்சம் அங்கேதான் கை வருவா, அங்கே குடிக்கிறது அந்த மாதிரி அங்கே கை கழுவுற சிஸ்டம் சொன்னால் இங்கே இதெல்லாம் கை கழுவுற, இங்கே வந்து கை கழுவுற. ஸோ அவர் ஹிந்தி நல்லா பேசுகிறார். ஓகே சரி, ஓகே நன்றி. நம்ம இந்த கடையிலிருந்து வழிகிட போகிறோம். இந்த அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நாங்கள் இணைந்திருப்போம். சந்தோஷமாக இருக்கிறோம்.